ஹலோ, ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி அமாவாசை. ஸோ அமாவாசை சமையல் தான் இன்றைக்கி எங்கள் காலத்தில். அதுக்கு பார்த்தீங்கன்னா குக்கர் வச்சு இந்த வாழைக்காயை வேக விட்டு சாதம் வச்சேன். அடியில் சாதமா? அதுக்கு மேலே வாழைக்காயை வேக வச்சு. இன்றைக்கி மஞ்சப்பொடி இதில் போடக்கூடாது வாழைக்காய் வேக விடுறதுல, அதனால் கொஞ்சமாக புளிச்சலத்தில் வேக விடுறேன். புளிச்சலம்? ஆமாம், இன்றைக்கி மஞ்சப்பொடி போட்டு வேக விடக்கூடாது வாழைக்காயை. மகா நைவேத்தியம் ஜலத்தை வந்து இருந்து கீழே ஊற்றினா பித்திருக்களுக்கு போய் சேரும். அதுக்காக சரி. ஸோ வாழைக்காயை வந்து வேக வச்ச கறி பண்ணுறா மாமி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அந்த சேப்பங்கிழங்கு எங்கள் வேக வச்சு வச்சுருக்கீங்களா? இன்னும் போடணுமா? வைக்க போகிறேன். சேப்பங்கிழங்கு மோர் குழம்புக்காக இது அரைச்சி வச்சுருக்கா. ஸோ சேப்பங்கிழங்கு போட்டு மோர் குழம்பு பற்றியில் மோர் குழம்பு வந்து வைக்கிறா போதும். மேலே குக்கர்லேயே வைக்கிறா. ஸோ இது தான் சேப்பழங்கு தான் இல்லையா? ஆமாம். அது வந்து மோர் குழம்புக்கு வந்து என்னென்ன பண்ணியிருக்கேன்னா, பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு இஞ்சி, இதானே அவ்வளோதான் போட்டு அரைச்சி ஒரு கப்பு மோரில் அதை கலந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து கொத்தமல்லி, அப்புறம் கடைசியாக போடுவோம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஆமாம். அடுத்தது வந்து தேங்காய். இது வேறு என்ன பண்ணுவோம்? வாழைக்காய் கறி வந்து முடிச்சுட்டு மோர் குழம்பு முடிச்சுட்டு வெந்ததுக்கப்புறம் எடுத்து தண்ணியை கீழே ஊற்றணும். இன்னைக்கு அந்த வாழைக்காய் வேக வச்ச தண்ணியை அதை ஊற்றுங்க. ஆமாம், அதை ஊற்றுட்டு அப்புறம் கறி பண்ணுவேன்னு சொல்ல வரேன் நான். அதுக்கப்புறம் இன்னைக்கு இது சாஸ்திரம் அது மாதிரி, அதனால். ஸோ இன்னைக்கு எங்கள் இடத்துல அமாவாசை சமையல் தான். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் காமிக்கிறோம். என்னமோ தாளிக்கிறது அது சொல்ல வேண்டாமா? ஆமாம், இந்த மோர் குழம்புக்கு கடுகும் வெந்தயமும் தாளிக்கிறேன். கருவேப்பிலையும் போட்டு வதக்கிறேன். தேங்காய் எண்ணெய் ஒரு முட்டை ஊற்றி அதில் கடுகும் மெத்தையும் கருவேப்பிலை தாளித்து குட்டியிருக்கேன் மோர் குழம்புக்கு தேங்காய் எண்ணெயில். அவ்வளோ முடியட்டும், அப்புறமா பாக்கியை கரைச்சிக்கலாம். இந்த சேப்பங்கிழங்கு மோர் குழம்பு, இந்த மோர் குழம்பு சேப்பங்கா? ஆமாம், போட்டு மோர் குழம்பு. சரி, மகாநைவேத்தியம் அதுக்கு மகாநைவேத்தியம். அப்புறம் என்ன கறிக்கு தாளிக்க போகிறேன்? இந்த தாளிச்சு கடுகு போட்டிருக்கேன். எதுக்கு கடுகு போட்டுருக்கேன்? என்ன கறிக்கு? வாழைக்காய் கறிக்கு. வாழைக்காய் வேக வச்ச கறியா? ஆமாம், இன்னைக்கு வேக வச்சு தண்ணி ஊற்றணும். சரி, அதுக்கு என்ன இது போடுதல்ல? கடுகு, உளுத்தம்பருப்பு. சரி, கொஞ்சம் காரப்பொடி உப்பு போடுவேன், இல்லைன்னா தேங்காய் பச்சை மிளகா தாளிக்கணும். உங்களுக்கு பொடி வச்சுட்டு இருக்கலாம், அதுவும் போடலாம். அது கொத்தமல்லி வரப்பொடி இருக்கேன், அதுவும் போடலாம். அப்புறம் தேங்காய், தேங்காய் அப்புறம் வந்து உப்பு, உப்புலாம் போட்டு வேக வச்சுருக்கேன். அப்புறம் வந்து வேற ஏதாவது இதில் கடைக்கு அந்த இது அடியாது எல்லா சாமானையும் போட்டுருக்கல? இல்லை, கறிக்கு இல்லை, ஏதாவது ஒன்று தான் போடுவேன், எல்லாத்தையும் போட மாட்டேன். ஓகே ஓகே. ஸோ இப்போ இது ஒன்று தான் பாக்கியா? ஆமாம், முடிக்கிறோம். அது முடிச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள். இந்த உளுத்தம் பருப்பு செவந்த உடனே இதை போட்டுருங்க. பாருங்க, வெறும் புளிச்சலத்தில் தான் வேக விட்டேன், எப்படி கலராக இருக்க பாருங்க. கொஞ்சம் கொஞ்சம் கருத்து போகல வாழைக்காய் போட்டு நல்லா இருக்கு, கலராக இருக்கு. அதே வீட்டு காரப்பொடி உண்டா? பச்சை மிளகா உண்டா? ஏ, இன்னும் இருக்கு இல்லை, அதனால இது எப்படியே வச்சுக்கோடி. இப்போ மாமி வந்து வாழைக்காய் கறிக்கு இப்போ வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கா. இந்த வாழைக்காய் கறி பார்த்தீங்கன்னா வாழைக்காய் கறிக்கு என்ன பண்ண போகிறேன்? இந்த கொத்தமல்லி வரப்பொடி கொஞ்சம் கொண்டு போடுறேன், லைட்டாக போடுறேன் மாமி. ஆமாம், லைட்டாக தான். அதுலேயும் பெருங்காயம், கொத்தமல்லி, கடலப்பருப்பு, மிளகா வத்தல் எல்லாமே இருக்குது. ஓகே, கல்யாண கறியும் பா. ஆனால் மஞ்சப்பொடி போடாத கறி. ஓ, இங்கே என்ன அமாவாசைக்கு இது மாதிரி மஞ்சப்பொடி போடக்கூடாது இன்னைக்கு? வாழைக்காயில் போடக்கூடாது. சரி, இது போடலாமா? பொடி இல்லை, பொடி போடலாம். இது எங்கே மஞ்சப்பொடி போட்டிருக்கேன், வெறும் கொத்தமல்லி வர கடலை பருப்பு தானே, அதனால் பரவாயில்ல. பரவாயில்ல.
ஸோ இதுதான் இன்னைக்கு மாமி ஆற்றுல சமையல். இன்னைக்கு சமையல் நம்ம பார்த்தது இன்னைக்கு அமாவாசை சமையல் அப்படிதானே? ஸோ இதுதான் இது ஒன்றும் வடக்கேக்கறி ஒன்றும் இதுதான் சேப்பழங்கு போட்டு மோர் குழம்பு. ஓகே, எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.